ஹாய் கைஸ், நம்ம ராஜ்குமார். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன்றும் கிடையாது, வழக்கமாக சொல்கிற அதே டைலாக் தான். கூகுள் ஆட்ஸ்ன்னு சொல்லி ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம், சரியா? தென் என்னோடய சேனலுக்கு வந்து யாராச்சும் ஃபஸ்ட் டைம் அதை வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒன்றும் பண்ண தேவை, சேனலுக்கு போங்க, சப்ஸ்கிரைப் பிடிச்சா பண்ணுங்கள், பிடிக்கலையா ஃப்ரீயாக விடுங்க, ஒவ்வொரு வீடியோ வச்சு முழுசாக பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃபியூச்சரில் ஆன்லைன் உலகத்தில் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக பிளாக்னு ஒன்று இருக்குது, வேட் பஸ்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி ரிசர்ச் பண்ணுங்க. அப்போ கண்டிப்பாக நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? சரி, நம்ம டேட்டா நம்மளுடைய டாப்பிக்கில் வந்துடலாம். டைம் பாருங்கள், 11:40 ஆகுது. எப்பவுமே அந்த டைம் ஜோனுக்கு தான் நம்ம வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிப்போம், சரிங்களா? தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டுடேடால் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா, நண்பா இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே ஆட்ஸ்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டேன், அதனால் பிரச்சனை கிடையாது. பார்த்தீங்கன்னா $62.40 வந்து இன்றைக்கி ஒரே நாளில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், இது ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டு தான். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே கம்மி தான். ஏன் இதை நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் டேவுக்கு என்னால் வந்து $500 $1000 வரைக்கும் என்னால் எடுத்து காட்ட முடியும், ஓகேங்களா? பக்கா குவாலிட்டியான கண்டென்ட். ஏன்னா நம்ம அந்த கீவேர்ட்ஸ்னு ஒன்று இருக்குங்க, அந்த கீவேர்ட்ஸில் நம்ம வந்து 1000க்கு மேலே இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் எடுத்து ஒர்க் பண்ணி நம்ம உங்களுக்கு ஜஸ்ட் 1 மந்த் நம்ம மேலே ஒரு ரன் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் டேவுக்கு $250 $300 கிடைக்கும், $1000 கூட கிடைக்கும். இது எல்லாமே எந்த பிளாட்ஃபார்மில் கிடைக்குன்னா, வேர்ட்பிரஸ் சைடு இருக்கணும், தென் நமக்கு பிளாகில், அதாவது கூகுள் ஆட்ஸ்ல மானிட்டேஷன் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னால மட்டும்தான் இது எல்லாமே பாசிபிளாக தவிர, மற்ற எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லையும் இப்படி பாசிபிள் கிடையாது. அதுவும் நமக்கு பக்கா யூனிக்காக ஒரு யூசர் வந்து ஒரு ஆடுகளுக்கு நடக்குது அப்படின்னா மட்டும்தான் இது எல்லாமே பாசிபிள், சரிங்களா? ஃபார் டேவுக்கு $100 சம்பாதிக்கணுமா? முடியும். அது எதில்? வேர்ட் ப்ரெஸ் இருக்கணும், நமக்கு ஒரு வெப்சைடு, தென் அது கூகுள் ஆட்ஸ்ல மானிட்டேஷன் வாங்கியிருக்கணும். அது இல்லாமல் எனக்கு மாதத்துக்கு $1000 வேணும், எனக்கு $5000 வேணும், என் $10,000 வேணும்னா கண்டிப்பாக இது எல்லாமே கூகுள் ஆட்ஸ்லேருந்து எடுக்க முடியும். ஆனால் நமக்கு எல்லாத்துக்குமான ரிசல்ட்டும் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாதுல்ல, எப்படி அது ஷார்ட் அண்ட் டைமில் எதிர்பார்க்க முடியாது இல்லையா? அதை தான் அப்படி சொல்கிறேன். ஏன்னா ஒரு பிகினர்ஸாக இருந்து நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டார்டிங் ஒரு 3 மந்த் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிளாகரில் போய் ஒர்க் பண்ணணும். எப்படி? பிளாகரில் போய் ஒர்க் பண்ணணும். பிளாகரில் ஒர்க் பண்ணி அங்கே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும் 3 மந்தில். அந்த 3 மந்தோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி சொல்கிறது, அங்கே இருக்கிறது மொத்தத்தையும் அப்படியே நம்ம வேர்ட்பிரஸ்க்கு மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது, அங்கே உங்களுக்கு 1 சென்ஸ் 2 சென்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் வெப்சைட் தெரிஞ்சோ தெரியாமல் மானிட்டேஷன் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அப்படின்னும் போது உங்களுக்கு 1 சென்ஸ் 2 சென்ஸ் கிடைக்கிறது வேர்ட்பிரஸ் சைடில். அப்படியே வந்து உங்களுக்கு $2 $3 இந்தமாரி கிடைக்கும் போது, அதுக்கப்புறம் எப்படி நம்ம சைடு டெவலப்பிங் பண்ணலாம், நம்ம சைடுக்கு எப்படி எது போல் ப்ரீமியம் தீம்ஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த கீவேர்ட் ரிசர்ச்சிங்கு, ஆன் பேஜஸ்இஓ ஆஃப் பேஜஸ்இஓ, தென் நம்ம யாரை டார்கெட் பண்ணுறோம், எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த ஆன்சர் எல்லாமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஸ்டார்டிங் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிளாகரில் ஒர்க் பண்ணணும், புரியுதுங்களா? சின்ன டாபிக்கில் வந்துடலாம். இப்போது ஃபார் டேவுக்கு வந்து எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா, $62.40 வந்து கிடச்சிருக்கு. தென் எஸ்டர்டே $0.15 வந்து கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் $143.34 வந்து கிடச்சிருக்கு. தென் டோட்டலாக திஸ் மந்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, $197.39 வந்து இருக்குது, சரியா? தென் இதில் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த $2 இருக்குல்ல, $62.40, இது வந்து இந்த திஸ் மந்தில் பாருங்க, $197.39 வந்து இருக்கு இல்லையா, இது கூட ப்ளஸ் பண்ணி தாங்க காமிச்சிட்ருக்கு. பிகினர்ஸில் வந்து என்ன நினச்சிப்பாங்கன்னா, நைட்டு 12 மணிக்கு மேலே தான் வந்து $2 வந்து போய் திஸ் மந்தில் போய் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது. கூகுள் ஆட்ஸன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒரு டைம் வந்து நம்மளோட ஆட்ஸன்ஸில் எவ்வளோ பேஜஸ் வருது, எவ்வளோ ஆடுகளுக்கு நடக்குது, தென் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து உள்ளே வராங்க, A to Z வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒரு டைம் வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அதனால் நீங்கள் யாரும் அதில் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது, ஓகேவா? தென் பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா, $1,529.51 வந்து நமக்கு பேலன்ஸில் வந்து இருக்குது, சரிங்களா? இது வந்து போன மந்தோடைய அமௌண்ட்டு, இந்த மாதம் வந்து நம்ம வித்ட்ரா பண்ண போகிறோம். லாஸ்ட் பேமெண்ட் வந்து பார்த்தா நம்ம எவ்வளோ வித்ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னா, $1,940.57 வந்து நம்ம லாஸ்ட் பேமெண்ட் வந்து வித்ட்ரா பண்ணது, சரியா? சரி, இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, இப்போது ஓகே ப்ரோ, நீங்கள் போகிற ரிப்போர்ட் ஓகே, ஆனால் அது எதை எந்த வெப்சைட்லேருந்து ரெவன்யூ வருது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நண்பா, போன மந்த் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் .org.us ஒரு டொமைனில் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், சரிங்களா? ஆனால் இந்த மாதம் வந்து நம்ம நார்மலாக பழைய டொமைனில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், mrfull.com இருந்து, ஓகேங்களா? தென் என்னோடய வெப்சைட் நேம் வந்து மறுபடியும் சொல்கிறேன், mrfull.com. கீழே டிஸ்கிரிப்ஷனில் சைடில் வந்து கொடுத்துருக்கேன், என்னோட சைடு எல்லா லிங்கும் ஒன் டைம் சைடு விசிட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இந்த இடத்த பார்த்தீங்கன்னா சுற்றிட்டே இருக்குது, சைடு வந்து லோட் ஆகிட்டுருக்கு, வேறு ஒன்றும் இல்லை, ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்களா, என்னுடைய ஆட்ஸன்ஸோடைய பேஜ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லோட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய ஆட்ஸன்ஸோடைய ஃபுல் ரிப்போர்ட்டு பாருங்கள், என் சைடு எப்படி எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருக்கு, இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தா ஐடியா கிடச்சிடும், சரிங்களா?
ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது ஆட்சன்ஸ்னால் இது தான், இதை தவிர வேறு எந்த பேஜஸுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காட்டாது. தென் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆட்சன்ஸ் பேஜில் வரும் டிஃப்ரெண்ட்டாக, ஓகேங்களா? நீங்கள் என் வெப்சைட்டுக்கான ரிப்போர்ட்டு தான் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துட்ருக்குறது, உங்களுக்கு எனக்கு இந்த போல் வரல அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க, சரியா? இப்போது ஆட்சன்ஸில் மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக வந்துட்டுமா, இப்போ அப்படியே நான் பண்ண போகிறோம், அப்படியே மேலே போகலாம். உங்களுக்கு முள்ள கூட தள்ளி காட்டுறேன்பா, ஏன்னா இவர் வந்து வெறும் ஸ்க்ரீன்ஷாட்டு தான் வச்சுட்டு பேசுகிறாரு, அதனால தான் எல்லாமே ப்ளர் பண்ணி காமிச்சேன்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவீங்க. நான் ஃபோனில் யூ பண்ணுறதால உங்களுக்கு வந்து நான் ஃபாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணுறதால உங்களுக்கு அப்படியே ஷேக்கிங் ஆகிறமே தெரியுது, மற்றபடி உங்களுக்கு தெளிவாக தெரியும், ஓகேவா? இப்போது இந்த பேஜஸில் நம்ம என்னென்ன முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, ஒரு நாலே நாலு செக்ஷன் தான், அது மட்டும் சொல்கிறேன், மற்றது எதுவும் நீங்கள் கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கு எந்த டொமைன்லேருந்து ரெவன்யூ உழவும் கிடச்சிருக்கு அப்படின்னா, mrfool.com இருந்து பாருங்கள், லாஸ்ட் செவன்டேஸில் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா, $143.32 வந்து எனக்கு லாஸ்ட் செவன்டேஸில் வந்து கிடச்சிருக்கு. தென் கீழே இருக்கிற சப் டொமைனில் 0.2 cents வந்து கிடச்சிருக்கு, சரியா? இப்போது இது வந்து நான் லாஸ்ட் செவன்டேஸில் வந்து இருக்குல்ல, இது வந்து நான் வந்து டுடேக்கு வைக்கிற பாருங்க, டுடேக்கு வச்சோடனே நமக்கு எவ்வளோ வந்தது, $63 எவ்வளோ இருந்ததுல்ல, அது வந்து அப்படியே இந்த டிஸ் அதாவது mrfool.com பாருங்கள், இப்போ அது வந்து பேஜ் வந்து சிங்கிள் ஆகிடுச்சு, அந்த சிங்கிள் கோட் வந்துருச்சு, அதுலேருந்து மட்டும் எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா $62.40. அப்படியே பேஜ் ஜூம் அவுட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா $62.20 பாருங்க, $62.40 வந்து இருக்குங்களா? அது இப்போது நான் காட்டக்கூடிய ரிப்போர்ட் வந்து 100% யூனிக்கானது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களால் நம்ப முடியும் நான் நினைக்கிறேன். இதை மாரியும் நீங்கள் நம்பலை அப்படின்னா உங்கள் அதாவது எப்படி சொல்கிறது, உங்களுடைய டைம் இன்வெஸ்ட் பண்ணி என்னுடைய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்க வேண்டாம், இப்போயே வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே போயிருங்க, சரியா? சரி, இப்போ வந்து எந்த வெப்சைட் இந்த ரெவன்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த லாஸ்ட் செவன் டேஸ்க்கே நம்ம வச்சுட்டு அடுத்ததான் நம்ம போய் பார்க்கக்கூடிய செக்ஷன் என்னென்னா, இப்போது நமக்கு எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ ரெவன்யூ வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த இப்போ இந்த கண்ட்ரிஸ் பாருங்கள், லாஸ்ட் செவன் டேஸில் எந்தெந்த கண்ட்ரிலேருந்து அதிகமாக ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா, ஆஸ்திரேலியாவிலேருந்து பார்த்தாச்சுன்னா $131 வந்து சாலிடாக கிடச்சிருக்கு, சரியா? அதே போல் யூஎஸ் அதாவது யுனைடெட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா $7.28 வந்து கிடச்சிருக்கு. தென் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா $2.99 வந்து கிடச்சிருக்கு. சிங்கப்பூர்லேருந்து $0.60 வந்து கிடச்சிருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, $0.38 தான். பட் அதில் ஹையின்னு பார்த்தாச்சுன்னா ஆஸ்திரேலியாவும் யூஎஸ் அதாவது யுனைடெட்ஸ்ல மட்டுமே $7.28 தென் $131 வந்து கிடச்சிருக்கு, ஓகேங்களா? இது ஏன் அந்தந்த கண்ட்ரிஸ்லனா, இப்போ எனக்கு இந்த கண்ட்ரிலேருந்து அதிகமான ரெவன்யூ கிடைக்குதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது போல் ரெவன்யூ கிடைக்கும். பட் ஆனால் அந்த கண்ட்ரியில் என்ன கீவேர்ட்ஸுக்கு அதிகமான சிபிசி இருக்குன்னு நீங்கள் ரிசர்ச் பண்ணி போட்டால் மட்டும்தான் இது பாசிபிள், சரியா? தென் கீவேர்ட்ஸ் வந்து இப்போ இன்சூரன்ஸில் ஆயிருக்கு, இந்தமாரி லா கேட்டகரியில் நீங்கள் ரிசர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதிகமான சிபிசியில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் நிறையவே கிடைக்கும். தென் அது போக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆட் யூனிட்ஸ்னு போட்டு என்ன இருக்குன்னா, இந்த இடத்த பாருங்கள், இது போல் உங்களுக்கு வராது, கன்ஃபியூஷன் ஆகிட வேண்டாம். ஏன்னா நீங்கள் கூகுள் அட்சன்ஸில் மானிட்டேஷன் மட்டும் வாங்கி அதில் ஆட் ஆட்ஸ் மட்டும் எனபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இது போல் உங்களுக்கு ரிப்போர்ட் காட்டாது அட்சன்ஸில், சரியா? இந்த செக்ஷன் காட்டணும் அப்படின்னா நீங்கள் அதாவது கூகுள் அட்சன்ஸில் மேனுவல் ஆடுன்றது ஒன்று யூஸ் பண்ணணும், சரிங்களா? கண்டிப்பாக ஆட்டோ ஆட்ஸுக்குள்ள நம்ம மேனுவல் ஆடு கிரியேட் பண்ண முடியும், பிகினர்ஸுக்கு தெரியாது, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கும் மேனுவல் ஆடுன்னா என்ன, ஓகேங்களா? மேனுவல் ஆட்ஸ்க்கு தான் எப்பவுமே நமக்கு வந்து அதிகமான ரெவன்யூ கிடைக்குமா தவிர ஆட்டோ ஆட்ஸுக்குலாம் வந்து கிடைக்காது. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ஆடு தான் யூஸ் பண்ணுறேன்னு ஆட்டோ ஆட்ஸும் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஆட்டோ ஆட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தேவை இல்லாமல் இன்வால்ட்களுக்கு நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மந்த் எண்டில் தரமாக ட்ராப் அடிக்கும், அது இல்லாமல் ஆட் லிமிட்ன்றது இஷ்யூஸ் அடிக்கடிக்கு வரும், சரிங்களா? அதுவே நம்ம மேனுவல் ஆடு யூஸ் பண்ணும்போது ஒரு கிளிக்கு நடந்தாலும் அது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். தென் ஒவ்வொரு கிளிக்குமே வந்து அமௌண்ட்டுக்கான பேஜ் சிபிசி தன் பேஜ் ஆரம்பிக்கும், அதுவுமே வந்து வேரியபிள் ஆகும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும், புரியுதுங்களா? அதனால இந்த புரிஞ்சுக்கங்க நான் என்ன சொல்கிறேன்னு தன் ப்ரீவியூஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்க, ஓகேவா? தென் நான் யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு ஆடுமே பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ரெஸ் எக்ஸ்பான்சிவ்ன்றது ஒரு எக்ஸ்பான்சிவ் அடிக்கல இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஐசிபிசி அடினுமோ அதாவது 300x 850 இருக்குல்ல, அது வந்து ஒரு ஆடோடைய சைஸ், சரிங்களா? ஃபிக்சல் ரேட்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் 300 போட்டு ரெண்டாவது 250 போட்டோம்னா ஒரு கட்டமாக ஒரு ஆடு வந்து வரும், ஓகேங்களா? அந்த ஆடு யூஸ் பண்ணி நம்ம கண்டென்ட் சென்டரில் எங்கேயாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிபிசி தான் கிடைக்குது. பட் 50-50 வச்சுக்கலாம், மற்றபடி வேறு எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. தென் இதில் வந்து முக்கியமாக பார்க்கக்கூடியதே டொமைன் பார்த்துட்டோம், கண்ட்ரிஸ் பார்த்துட்டோம், தென் எந்த ஆடுகளுக்கு நடந்தால் ரெவன்யூ வந்து அதாவது மேனுவல் ஆடுக்கு வந்து அதிகமான ரெவன்யூ கிடைக்குது உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய செக்ஷன் என்னென்னா சைடுடைய கிராஃபுங்க, எப்படி ஒவ்வொரு ஆட்ஸை வந்து ஒவ்வொரு நாளும் எப்படி நமக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தென் அதில் ரெக்ஸ்பான்சிவ் ஆடு அதாவது மேனுவல் ஆடில் ரெக்ஸ்பான்சிவ் ஆடு நல்லாவே நமக்கு ரெவன்யூ கொடுத்துருக்கு. லாஸ்ட் செவன் டேஸில் $101.35 வந்து கிடச்சிருக்கு. தென் ஐசிபிசி ஆடில் $14.24 வந்து சரி ஆமாம் $14.24 வந்து கிடச்சிருக்கா. தென் அப்படியே இதில் எந்தெந்த டொமைன்லேருந்து கிடச்சிருக்கோம் பாருங்கள், லாஸ்ட் செவன் டேஸில் சப் டொமைன்லேருந்து சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, மெயின் டொமைனில் mrfool.com வந்து $143.32 வந்து கிடச்சிருக்கு. தென் அது போக இப்போது அப்படியே அவ்வளோதான் நண்பா, அவ்வளோதான்.
இதுக்கு வேற உங்களுக்கு நான் டீப்பா சொன்னா வச்சுக்கலாம் கன்ஃபியூஷன் ஆயிடுவீங்க. அதனால இப்போதைக்கு இந்த ஆட்சன்ஸ்ல இந்த செக்ஷன் இப்போதைக்கு உங்களுக்கு பார்த்தா போதும். இப்போ இந்த $62 வந்து மெயின் ரீசன் என்னன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம மேல போயிட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ $62.40 வந்திருக்குல்ல, அது ஏன் வந்திருக்கு, எதுக்காக வந்து அதை பார்ப்போமா. கீழே பாருங்க, பேஜ் வியூஸ் பாருங்க, 236 போட்டிருக்கு. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும்பா, என்னுடைய ஆட்சன்ஸ்ல தேவையில்லாம இன்வால்ட்களுக்கு அதிகமா நடந்த சைடுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து டோட்டலி ஜீரோ ஆகி போயிடுச்சு. அதை ரெக்கவர் பண்றதாக என்னால வந்து சைடு ஃபோக்கஸ் பண்றதா சேனல் ஃபோக்கஸ் பண்றதா தெரியல. பாருங்க, அதாவது ஸ்டார்டிங் நான் ஆரம்பிக்கும் போதெல்லாம் 2000 யூசர் பர் டேக்கு வருவாங்க. நான் என்னுடைய கஷ்டப்பட்டு நான் உங்களுடைய என்னுடைய ரிப்போர்ட் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன், இவ்வளவு ரெவன்யூ ஆன்லைன்ல நம்மளால சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அதை மிஸ்யூஸ் பண்ற விதத்துல ஆகாதவங்க, எனக்கு ஆகாதவங்க வந்து சைடு அதாவது எப்படி சொல்றது வச்சு செஞ்சுட்டாங்க. அதனால சைடுடைய யூஆர்எல் பர்ஃபார்மன்ஸ், சைடோட ரேங்கிங் பொசிஷன் எல்லாமே குறைஞ்சு போச்சு நண்பா. பரவாயில்ல, நான் எதுக்கு இதுல அசர மாட்டேன், கண்டிப்பா அப்கமிங் வந்தே தருவேன். சரியா, மேல சொல்ல வரேன். தென் இப்போ இந்த 236 பேர் வந்ததால இந்த $62.40 வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு கிடையாது. கீழே பாருங்க, கிளிக்ஸ்ன்னு போட்டு 19 வந்து இருக்குல்ல, அது எதுக்குன்னா நம்ம வெப்சைட்ல நம்ம மானிட்டரேஷன் வாங்கி வச்சிருக்கோம்னா வச்சுக்கலாம், கண்டிப்பா வந்து ஆட்டோ ஆட்ஸ்ன்றது நம்ம ஒன்று எனபிள் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்படின்னா நமக்கு மேனுவல் ஆட் தேவைன்னா மேனுவல் ஆட் கிரியேட் பண்ணிப்போம் இல்லையா. அதுபோல ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாம நம்ம வெப்சைட்டுக்குள்ள வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒரு கிளிக் பண்றாரு அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து நம்ம ஃபவர் எப்படி சொல்றது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கீவேர்ட்ஸ் அப்படின்னா வச்சுக்கலாம், ஒரே கிளிக்கு சாலிடா நமக்கு $500 கூட கிடைக்கும். ஏன்னா எனக்கு கிடைச்சிருக்கு, அதனால தான் உங்களுக்கு சொல்றேன். சரியா, தென் அது வரதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா பேஜ் அட்மின் பண்ண சிபிசி பாருங்க, இது ரொம்பவே ஒரு முக்கியமானது ஒண்ணு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எனக்கு சிபிசி வந்து வெறும் 4 தான் இருக்கு, எனக்கு 2 தான் இருக்கு, 1 தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டொமைன் ஒர்க் பண்ணணும் அப்படிதான் இருக்கும். ஓ 1 இயர் ஒரு ஓல்டு டொமைன் ஒர்க் பண்ணணும் அப்படிதான் இருக்கும். நமக்கான பேஜ் அறிவியல் சிபிசி இன்க்ரீஸ் ஆனால் எந்த அளவுக்கு யூனிக்கு ஒரு யூனிட் ஸ்டேட்ஸ்ல இருந்து ஒரு யூசர் உள்ள வராங்களோ அதை பொறுத்து தான் நமக்கு அந்த ரெவன்யூன்றது 5 மடங்கு அதிகமாகும். புரியுதுங்களா. தென் இந்த பேஜ் ஆர்பிஎம்னு சிபிசின்னு அதை ஷார்ட்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். இந்த பேஜ் ஆர்பிஎம்ன்றது ஒரு டிராஃபிக், அதாவது டிராஃபிக் காஸ்ட்னு சொல்லலாம், அல்லது காஸ்ட் பார்க்கறதுன்னு சொல்லலாம். ஒரு யூசர் வந்து நம்ம வெப்சைட்டுக்குள்ள ஒரு ஆடு கிளிக் பண்றாரு அப்படின்னா எனக்கு எவ்வளவு கிடைக்கணும், கரெக்டாக இந்த டைம் பாருங்க 11:52 ஆகுது. இந்த டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு $264.40 வந்து கிடைக்கணும். அதாவது இந்த பேஜ் ஆர்பிஎம் இருக்குது இல்லையா, அதனால சொல்றேன். ஆனால் நமக்கு அவ்வளோ கிடைக்கலன்னு பார்த்தாச்சுன்னா கிடைக்கல. ஏன்னா நம்ம சைடில் ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து கரண்ட் இந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா $3.28 தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்படின்னும்போது ஒரு ஆடுகளுக்கு நடந்தால் எனக்கு $3.28 வந்து கிடைக்கும். ஓகேங்களா, அதனால தான் இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வந்து இருக்கு. தென் இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படி தெரியலனா அதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படுறீங்க. அதாவது சம் இன்ஃபர்மேஷன் சொல்கிற நோட் பண்ணிக்கங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா, ஹோஸ்டிங், டொமைன், அது போக கண்டென்டிங், இது எல்லாமே A to Z வந்து ஃபுல் பேக்கேஜாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் தலைமையில் கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கோம், 2 குரூப் வந்து கொடுத்துருக்கோம். 2 குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு தயவு செஞ்சு பப்ளிக்காக மெசேஜ் பண்ண வேண்டாம், ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். யாராச்சும் உங்களை நம்ம குரூப்பில் ஸ்கேமர்ஸ் வந்து உங்களுக்கு மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நான் எதுவும் பொது எப்படி சொல்கிறது நான் எதுவும் வந்து பொறுப்பேற்றுக்க மாட்டேன். சரியா, சரி நம்ம டாபிக்ல வந்துடலாம். இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வந்து இன்க்ரீஸ் ஆகுனா இன்சூரன்ஸு, லாயரு, இந்தமாரி யூனிட் செட்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஆர்டிகல் ரைட் பண்ணி தருவோம். அது போகிறது மூலிமா உங்களுக்கான பேஜ் ஆர்பிஎம் சிபிசி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா. தென் இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ $264 கம்மி நண்பா. ஏன்னா என்னோட பெரிய பெரிய ஜமாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் ஆர்பிஎம்ல 1000-2000 இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வச்சுக்கலாம் சிபிசி ஒரு 20-30 இருக்கும். பட் ஆனால் ரியாலிட்டியா அதாவது இப்போ நான் ஒவ்வொரு நாளும் ரிப்போர்ட் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். பட் ஆனால் தமிழ்நாட்டில் நான் மட்டுமே ஆட்சன்ஸ் சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்கேன், எல்லாருமே அவங்களுக்கு ஒரிஜினல் டொமைன் யாரும் காமிக்கவும் மாட்டாங்க. அதே சமயத்தில் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ரெவன்யூ வருதுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா, இந்த இடத்த இந்த ஒரு மெசேஜ் சொல்லிருக்கேன், புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். அதனால பி கேர்ஃபுல். தென் இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டியாக உள்ள வராங்களோ அதை பொறுத்து மாறும். தென் நம்ம கண்டென்ட் சிபிசி இருக்குல்ல அந்த கீவேர்ட்ஸில் அதிகமான ஆர்டிக்கல் உள்ள வருது அப்படின்னும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கான பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். சரியா, தென் இந்த இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா 785 இருக்கு. இம்ப்ரெஷன் ஏன் அவ்வளோ கம்மியாக இருக்குன்னா யூசர் பாருங்க, ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது, 236 யூசர் தான் வந்திருக்காங்க. அதில் 785 இம்ப்ரெஷன் வந்துருக்கு. இந்த இம்ப்ரெஷன் மூலியமாக நமக்கு அமௌண்ட் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு அது மூலியமான அமௌண்ட்டெல்லாம் ஒன்றும் வராதுங்க. எக்ஸாம் எடுத்துக்கிட்டா எப்படி சொல்லுது, நம்ம வெப்சைட்டுக்குள்ள ஒரு யூசர் எவ்வளோ நேரம் இருக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த இம்ப்ரெஷன்ன்றது கவுண்டனிங் ஆகும். சரிங்களா, தென் பேஜ் சிஆர் பார்த்தீங்கன்னா 8.05% வந்துருக்கு. தென் இது நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா
இந்த பேஜ் ஃபீச்சர் வந்து இப்போதைக்கு சைடு வந்து சேஃபாக பார்த்துக்கிட்டு இருக்கு. இது எப்பவுமே 10க்கு மேலே போகவே கூடாதுங்க. 10க்கு மேலே போகுது அப்படின்னாலே நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஆட் லிமிட்டு, ஆட்சன்ஸ் சஸ்பெண்ட் பண்ணுறது, ஆட்சன்ஸ் பேன் பண்ணுறது, இந்தமாரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் வரும் கூகுள் தரப்பில் இருந்து. உங்கள் ஆட்சன்ஸை கூட நீங்கள் சேஃபாக பார்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கண்டென்ட் குவாலிட்டியாக போடுங்க. மற்றவங்களுடைய கண்டென்ட் அப்படியே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டாம். தென் அதை போக எப்படி என்ன சொல்கிறது, கீவேர்ட் ரிசர்ச் கொஞ்சம் பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் என்ன தேவையோ நீங்கள் அதை முடிவு பண்ணி கொள்ளலாம், சரியா? தென் இந்த பேஜ் சீட்டை வந்து என்னுடைய லாஜிக்கு எப்போயுமே 10க்குள்ளே மெயின்டைனிங் ஆகணும். 10க்கு மேலே போனால் இஷ்யூஸ் வரும்னு நான் சொல்லிட்டேன். தென் 10க்குள்ளே எப்படி மெயின்டைனிங் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இதை நானே சொல்லிடுறேன். இது நான் சொல்லலை, கூகுளுடைய ப்ரைவசி பாலிசியும் ரூல்ஸில் இருக்குது. இதோட உங்களுக்கு நான் ப்ரூஃப் எதுவும் கொடுக்க முடியாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 250 யூசர் நான் வெப்சைட்டுக்கு வரானா வச்சுக்கங்களேன், அதில் 2 ஆடுகளுக்கு நடக்கலாம். 2 ஆடுகளுக்கு நடக்குதுன்னு முதல் நமக்கான பேஜ் சீட்டியார் வந்து ஒரு ஆவரேஜாக 3-4 அவ்வளோதான் இருக்குமா தவிர அந்த 10க்கு மேலே போய் ரீச் ஆகாது, ஓகேங்களா? தென் இதில் ஒரு முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எப்படின்னா வச்சுக்கலேன், இந்த பேஜ் சிடிஆர் 10க்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டேன், அது இவ்வளோ பேஜஸ் இருந்தால் இவ்வளோ தான் இருக்கணும் அதேமாதிரி சொல்லிட்டேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், 100 யூசர் நம்ம வெப்சைட்டுக்கு வரோன்னா வச்சுக்கலாம், 4 ஆடுகளுக்கு நடக்கலாம். அதுவே 40 நான் அதாவது ஒரு எப்படி சொல்கிற ஒரு 1000 யூசர் வரானா அதில் 40 ஆடுகளுக்கு நடக்கலாம், ஓகேங்களா? இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். அதாவது எனக்கு இந்த வீடியோவில் கொஞ்சம் லேக் ஆகுது, நீங்கள் ப்ரீவியஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா? அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு 100 பேர் வரானா 4 ஆடுகளுக்கு நடக்கலாம். அதுவே 1500 பேர், 1000 பேர் இருக்கிறாங்கன்னா வராங்க, நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வராங்க, டெய்லியும் டிராஃபிக் வர்றது அப்படின்னும் போது நமக்கு அது மூலிமா எவ்வளோ ஆடுகளுக்கு நடக்கணும் அப்படின்னா ஆவரேஜாக ஒரு 40-45 ஆடுகளுக்கு நடக்கலாம், ஓகேங்களா? இதுதான் அப்படி சொல்லிட்டு வரேன். அப்படி நடக்கிறது போது நமக்கு அந்த பேசிட்டார் அவ்வளோ 4-5% இப்படி தான் இருக்குமா தவிர இந்த 10க்கு மேலே போய் ரீச் ஆகாது, ஓகேவா? தென் இப்போது இந்த இது மூலிமா உங்களுக்கு ஒரு மேலே இருக்கிறது பார்த்தாச்சுன்னு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கோம். தென் இந்த 62 வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னன்னா அந்த கண்ட்ரிஸ் பாருங்கள், ஏன்னா இதில் தான் மொத்த ஹைலைட்டே இருக்குது. இப்போ ஏன்னா எந்தெந்த கண்ட்ரி, ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து பேஜ் அரபியும் சிபிசி வந்து வேரியபிள் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்து பாருங்கள், இன்றைக்கி 11 யூசர் வந்திருக்காங்க, 7 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. 7 ஆடுகளுக்கு நமக்கு எவ்வளோ ரெவன்யூ கிடச்சிருக்கு அப்படின்னா $58.71 வந்து கிடச்சிருக்கு, சரிங்களா? தென் ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 10 யூசர் வந்திருக்காங்க, 5 ஆடுகளுக்கு நடந்திருக்கு, $3.52 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. தென் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 205 யூசர் வந்திருக்காங்க, 7 ஆடுகளுக்கு நடந்திருக்கு, $0.16 வந்து கிடச்சிருக்கு. தென் கத்தார் ஒரு 5 பேஜ், நேரில் ஒரு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 2 பேஜ் தான், பட் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. பட் அதில் ஹைலைட்டே என்னென்னா யூஎஸ் தென் ஆஸ்திரேலியா இந்த 2 கண்ட்ரிலேருந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து பார்த்தீங்களா வெறும் 7 ஆடுகளுக்கு $58 தென் 105 கிளிக்கு நடந்துச்சுன்னா வச்சுக்கலாம் $40 $100ன்றது அசால்ட். அதாவது நான் ஓப்பனாக சொல்ல போயிடுச்சுன்னா இது எனக்கு வந்து கம்மிங்க, என்னோட அதிக பயங்கரமான அமௌண்ட்டுலாம் எடுத்துகிட்ருக்காங்க. பட் நாமளுமே வந்து இந்த $1500 அதிகமாகவும் நம்மளால் எடுத்து காட்ட முடியும். பட் ஆனால் ஆட்சன்ஸுக்குன்னு சம் சேஃப் இருக்குது, என்னன்னா 1 மந்த்துக்கு எவ்வளோ எடுக்கணும் அதோட நெக்ஸ்ட் மந்த்து 45% தான் அதிகமாக எடுக்க முடியும். அதுக்கு மேலே போகுது எல்லாமே இன்வெலட் கிளிக்கில் போயிடும், புரியுதுங்களா? அதனால் யாராக இருந்தாலும் அதை கொஞ்சம் டீப்பாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க, அப்போ தான் புரியும். சம்டைம் உங்களால் வாட்ச் பண்ண முடியல, எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த நம்ம சேனலில் நம்ம ஒவ்வொரு வீடியோ பரல அதை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாலே இது இது இப்படி தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும், சரிங்களா? டைம் பாருங்கள், கரெக்டாக 11:58 ஆகுது. உங்களுக்கு 12 மணிக்கு மேலே ஆட உடனே நான் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணால் வச்சுக்கங்களேன், $2 எல்லாமே எஸ்டிக்கு மூவ் ஆகிடும், சரிங்களா? தென் நீங்கள் வெயிட் பண்ணி நான் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்துட்டு போங்க யாராக இருந்தாலும் சரி. தென் நம்ம ஃபைனல் நம்ம எங்கே விட்டோம், நம்ம வெப்சைட்டுக்கு தேவையான கனெக்ட் ரேட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் போஸ்ட் வந்து 158 ரேஞ்சில் கிடைக்கும், 1000+ வேர்ட்ஸ் இருக்கும், சரியா? தென் நீங்கள் எந்த கேட்டகரிஸில் கேட்டாலுமே நம்மளால் அது பண்ணி கொடுக்க முடியும் ஆர்டிக்கல் சொல்கிறேன், ஓகேவா? தென் ஒரு பிகினஸாக வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே வரீங்க, எனக்கு வெப்சைட் என்னன்னே தெரில, அதுக்கு என்ன கோர்ஸ் அவைலபிள் இருக்கானா இருக்குது, ஒரு வெப்சைட்டு நம்மளுடைய காம்படிஷன் யார், நம்ம அவங்களுக்கு ஆப்போசிட் எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், தென் ஆன் பேஜ் எஸ்இஓ ஆஃப் பேஜ் எஸ்இஓ, தென் ஒரு நம்ம ஃபியூச்சர் இமேஜ் வைக்க தந்தனா கூட அது அந்த இமேஜை நம்ம எப்படி வச்சா நமக்கு அதுக்கு மூலிமா எப்படி இம்ப்ரெஷன் கிடைக்கும், ஒரு ஆடுடைய பிளேஸ்மெண்ட் எந்த இடத்த ப்ராப்பராக நம்ம வச்சோம்னா அந்த ஆட்ஸ் வந்து, ஆனால் கூகுள் ஆட்ஸ்ல என்ன சொல்லுவோம்னா ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூ இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்படின் போது நம்ம எந்த இடத்த ஆட்ஸ் நம்ம ப்ராப்பராக செட் பண்ணணுமோ அதை செட் பண்ணால் தான் பார்க்குற யூசருக்கும் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஆடுகளுக்கும் நமக்கு அந்த வே நடக்கும் ஆட்டோமேட்டிக்கலி, ஓகேங்களா? அதனால் அதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் இவ்வளோ நேரம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ. தென் இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா ஒன்று கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தென் எங்கிட்ட நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது,
பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் வந்து ரெண்டு குரூப் வந்து கொடுத்துருக்கேன். குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணாலே போதுமானது. ஏன்னா மோஸ்ட்லி நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் உங்களை நான் கால் பண்ண சொல்லுவேன், நீங்கள் தாராளமாக கால் பண்ணியே கூட உங்களுக்கான எனி டவுட்ஸ் எது வந்தாலும் கேட்டுட்டு ஒரு கோட்ஸ் வாங்கிறதா இருந்தாலும் சரி, தண்ணி ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது ஹெல்ப்பே வேணா கூட ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கேட்டுட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க, பார்த்துக்கலாம் எது வந்தாலும் சரிங்களா நண்பா. அதுக்கு முன்னாடி சம் இன்ஃபர்மேஷன், இது வரைக்கும் நான் எடுத்த வீடியோவில் ஒரு வீடியோ கூட நான் எடுத்தது அதாவது வீடியோ எடிட்டிங் பண்ணதே கிடையாது, வீடியோ எடுப்பேன் அப்படியே அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா. தென் ஏதாவது அங்கங்கே லேக் இருக்குது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்கள், அவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. எப்படி சொல்கிறது வேறு லெவல். தென் உங்களுக்கு இந்த என்னோடய சேனலை பார்க்குறவங்களுக்கு வந்து நண்பா ஒவ்வொரு நாளும் ஒரே புத்தகம் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா 5 சென்ஸ் அது என்றைக்கும் கிடையாது, நேற்றுக்கு தான். ஆனால் இன்றைக்கி 62.40 சென்ஸ் ஓகேங்களா. இதுதான் ஒரு ஆன்லைன் உலகத்தில் ஒரு நாளைக்கு அதிகமாகவும் இருக்கும் கம்மியாகவும் இருக்கும், அதுக்கு வந்து நாம் தான் கொஞ்சம் நியூட்ரலஸாக இருக்கிறோம் புரியுதுங்களா. தென் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி ஆகுதுங்க. 12:01 ஆனால் கூட போதிக்கும் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணால் $28 வந்து எஸ்டேக்கு மோகம். சம்டைம் 12:01 ஆகலை அப்படின்னா நமக்கு 12:05 12:10 வரைக்கும் டைம் இருக்குது. ஏன்னா அது வரைக்கும் நம்ம இது பண்ணுறதுக்கு அளவுக்கு கண்டென்ட் என்ன போடுறதுனே தெரியல. இப்போ நம்ம 12:01 ஆகிடுச்சு, இப்போ நம்ம பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ண போகிறோம். பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ண உடனே டுடேலேருந்து எஸ்டேக்கு மோகிடுச்சுன்னா கண்டென்ட் வந்து அதோட ஸ்டாப் பண்ணி கொள்ளலாம் ஓகேவா. வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலி என்ன ஒப்பனா சொல்கிறேன், எனக்கு என்ன பேசுறதுனே தெரியாத பேசிகிட்டு இருக்கிறேன் நண்பா, தூக்கம் வேற தாறுமாறாக வந்துட்டு இருக்குது. அதான் நான் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் உடம்பு சரியில்லை 1 வீக்காகவே இப்போ ஏதோ பேசிகிட்டு இருக்கிறேன். எங்கே கொஞ்சம் மிஸ்டேக்காக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இது வரவே மாட்டேங்குதுங்க, ஏன்னா எப்பயுமே நம்ம ஃபோனில் டேட்டா காலியாக அந்த டைம் ஆகிடுச்சுனாலே என் மறுபடியும் நாளைக்கு அந்த டைம் பார்த்தா வரும் ஓகேங்களா. வரும் வராமலாம் போகாது, வரும் வெயிட் அண்ட் சி. பார்த்தீங்களா நான் சொன்ன மாதிரி டுடே டாலர் எல்லாமே எஸ்டுடேக்கு மூவாயிடுச்சுங்களா. $62.40 அதே போல் லாஸ்ட் 7 டேஸில் $197.39 வந்து கிடச்சிருக்குங்களா. தென் டோட்டலாக திஸ் மந்தில் பார்த்தீங்கன்னா $197.39 வந்து கிடச்சிருக்கு. இதுதான் ஸ்டார்டிங்கை சொன்னேன், டுடே டாலர் எல்லாமே எஸ்டுடேக்கு வந்து அப்படியே அந்த 12:01 எக்ஸாக்டிங்காக மாறிடும். சம் எப்படி சொல்லுது மாறலை அப்படின்னா 12 மணிக்கு மேலே 12:05 தென் 12:10 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ஃபுல் ரிப்போர்ட்டுமே வந்து டுடே வந்து எஸ்டுடேக்கு மாறிடும் ஓகேங்களா. தென் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டெலகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். எனிவே மறுபடியும் சொல்கிறேன் தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நண்பா, பாய் பாய்.